பாளையங்கோட்டை அருகே உள்ள கிருபா நகர். இங்கிருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பாறை அமைப்பு கிழக்கு மேற்கு கிடக்கும். இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பாறை அமைப்பு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அப்படி வடக்கு தெற்குன்னு மாறிட்டு இதை நாங்கள் ஃபோல்டுன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த இடத்தினுடைய பாறை அமைப்பு. வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் மாறிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே கிழக்கு மேற்கு கிடக்கும். அது அப்படி யூ-டர்ன் அடிக்கு. இந்த இடத்துல அந்த பாறை அமைப்பு வடக்கு 35 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நடக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வடக்கு 20 அல்லது 15 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் மாறிடும். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் இங்கே இப்போ தான் ஃபோல்ட் ஆகிருக்கு, ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர்லேயே ஏறக்குறைய கிழக்கு மேற்கு கடந்த பாறை அமைப்பு அப்படி வடக்கு தக்க மாற ஆரம்பிச்சிருக்கு. வடக்கு 35 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. இதுதான் நீரோட்ட கோடி. இதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஆய்வு பணி செய்யணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அவுட்க்ராப்னு சொல்லுவோம். இதை இந்த இயற்கையான பாறை மேலே இருந்துச்சுன்னா போர்வெல் போடுற இடத்த தேர்வு செய்கிறது ரொம்ப எளிது. கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஏரியாவிலெல்லாம் நான் இந்த மாதிரி பாறை இப்போ ஆராய்ச்சி பண்ணி 100க்கு 100 சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். விவசாயிகளுக்கும் டிபார்ட்மெண்ட்டு எங்கள் வாட்டர் போர்டு குடிநீர் திட்ட போர்வெல் பணிகளை எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த ஜியாலஜி, இந்த பாறை இப்போ ஆராய்ச்சி பண்ணுறது தான் முதல் முக்கியம். கிருபா நகர் ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் இந்த இடம். அந்த வீட்டுக்கு நான் தான் பார்த்து கொடுத்தேன். ஈசான மூலையில் அது நல்லா தண்ணி 35 அடிக்குள்ள. அந்த சரம் வந்து இவங்க இடத்த விட்டு விலகி கொஞ்சம் கிழக்க தள்ளி போயிடுது. இந்த மூக்கு இல்லையா, எல்லாம் கழட்டிட்டீங்களோ? உடஞ்சி போய் கிடக்கு. கம்ப்ரஸர் வச்சுருந்தீங்களோ? சரி சரி, ஒன்றும் பயன்படலைன்னா பிரயோஜனம் படல. எத்தனை அடி ஆழம் போட்டீங்க? 300 அடியா? சரி. நாலு கம்பி அடிச்சோமா, அது கரண்ட் ராடு, இது எர்த் ராடு. நம்ம வயர் இங்கே அடித்த உடனே இங்கிட்ட உள்ள சரத்தை பார்க்கல. இந்த சரம் நார்த்து 35 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் போகுது. இந்த நீராட்ட கோடி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நம்ம அடுத்து இது எத்தனை அடி போட்டிங்க? 550? 550 போட்டுடும். எத்தனை அடி அவுட்ரு இறக்குனீங்க? அவுட்ரு வந்து 40 அடி இறக்கணும். நல்லா தெரியுமா, 40 அடி இறக்குனீங்களா? 40 இறக்கிறோம். 40 அடி இங்கே இறக்கக்கூடாது. சரி ஓகே. 20 தண்ணி போர் போடும்போது தண்ணி வெளியே வந்துச்சு. 20 வந்து எத்தனை அடி வந்துச்சு? ஃபஸ்ட்டு கசி 350 சார், செகண்டு வந்து அதுலேருந்து ஃபுல்லாக வர ஆரம்பிச்சு. 350 கசி வந்து வெளியே தண்ணி ஓடிச்சு. நீங்கள் இப்போ எல்லாம் வாட்ச் பண்ணீங்க, யாரும் சொல்லி கேட்கலையா? நாங்கள் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? சரி சரி ஓகே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்ட பொருள் மெஸ் பண்ண எடுக்க போகிறோம். ஆனால் 1.7 தம்பி, அது என்ன வந்துச்சு? அந்த முக்கில் 2.2. இது என்ன வருது? 1.7. வெரி குட். சரி.
1.2 தானே? ஆமாம். அவங்க நிற்காங்களா? அதில் அடையாளம் வைங்க. ஆமாம், இந்த கால் உங்கள் கடை அடையாளம் இருக்கீங்களா? அதில் அடையாளம் வைங்க. ஆமாம், ஆ அதில் அடையாளம் வச்சுருங்க. கல்லுக்கு மேலே கல் வச்சுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மூணு இடம் பார்த்தோம். மூணு இடத்துல இதுதான் பெஸ்ட் இடம். இப்போ நாலு இடம் பார்த்துட்டோம். நாலு எது பெஸ்ட்டு? 1.2 மூணாவது இடம் தான் பெஸ்ட்டு, கரெக்டாக சொல்லிட்டான். ஸோ இருக்கிறதுல ஒர்ஸ்ட்டு பிளேஸு அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தது. ஓகே, இது செகண்ட் ஒர்ஸ்ட்டு. தேர்டு மோசமானது உங்கள் போர். இது நாலாவது இடம், இருக்கிற பெஸ்ட் இடம் அந்த மூணாவது இடம்.